அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். நம்முடைய சகோதரர் பாஸ்கரன் என்பவர் 3 வினாக்களை மின்னஞ்சலிலே தொடுத்திருந்தார். அந்த 3 வினாக்களுக்குமான விடையை எனக்கு தெரிந்த வரையிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஐயா, காகபுஜந்தர் பெருமானுடைய நூலை பார்க்கும்போது குருவின் உதவி இல்லாமல் சுழுமனை திறக்க இயலாது என்று சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். நாம் இதுகாலம் கடுமையாக உழைத்து யோக சாதனம் பழகி கொண்டிருக்கிறோம். குருவின் உதவி இல்லாமல் நம்மால் நேரடியாக சுழுமனையை திறந்து கொள்ள முடியாதா? இதற்கு வேறு வழியே கிடையாதா என்று கேட்டிருக்கிறார். சுழுமுனை என்பது நமது கண்களுக்கு தெரியக்கூடிய இடத்திலே இருந்தால் எதையாவது செய்து அதை திறந்து விடலாம். ஆனால் சுழுமுனை என்பது மிக மிக நுண்ணியமான ஒரு துவாரம். ஒரு பசுமாட்டின் வால் மயிரை 100,000 பங்காக செய்தால் அதிலே 1 பங்காக வரக்கூடியது சுழுமுனை வாசலின் அளவு என்று சொல்லப்படுகிறது. மனம் முற்றிலுமாக எப்பொழுது ஒடுங்குகிறதோ அப்பொழுது மாத்திரமே வாசியின் சஞ்சாரத்தை நம்மால் கண்டறிய முடியும். வாசியின் சஞ்சாரத்தை கண்டறிந்தான பிறகு அண்ணாக்கு பாதை வழியாக வாசியை இடைவிடாமல் மேலும் கீழுமாக நடத்தக்கூடிய பயிற்சியை மட்டுமே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். வாசியின் சஞ்சாரம் என்பது மேலும் கீழுமாக நடந்து கொண்டிருக்கும் போது சுழுமுனையிலே ஒரு அழுத்தம் ஏற்பட்டு அந்த சுழுமுனை திறக்கக்கூடிய நிலை வருகிறது. இது அவ்வளவு சுலபமாக சித்தியாகக்கூடியது இல்லை. மிகவும் சிரம சாத்தியமான ஒரு காரியம். தீவிர பயிற்சியும் இடைவிடாத முயற்சியும் கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு கர்மவினைகளும் அனுசரித்திருந்தால் நிச்சயமாக அவரால் இந்த சுழுமுனையை தன் முயற்சியால் திறந்து கொண்டு விட முடியும். ஆனால் நாம் இங்கே உலக வாழ்க்கையிலே உழன்று கொண்டிருக்கிறோம். பொழுது விடிந்ததும் உணவுக்காக பொருள் தேட வேண்டிய அவசியம், உறைவிடத்திற்கு தேவைக்காக பொருள் தேட வேண்டிய அவசியம், இப்படியாக பலவிதமான காரியங்களுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அப்படி ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய நாம் எவ்வாறாக முழுமையாக பயிற்சியிலே ஈடுபட்டு சுழுமுனையை திறந்து கொள்ள இயலும் என்று பார்க்கும்போது அது சற்று சிந்திக்கப்பட வேண்டிய விஷயமாகவே தெரிகிறது. ஆனால் உத்தம குரு ஒருவரை சரணடைந்து விட்ட ஒரு யோகியானவன் தன் முயற்சி என்பது சிறிதளவு இருந்தாலும் கூட குருவின் உதவியால், ஞான சத்குருமார்களாக வந்து அமைந்திருந்த குருமார்களின் உதவியால் சுழுமுனையை திறந்து கொண்டு விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சித்தவித்தை என்கிற வாசி பயிற்சியை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்மில் பலருக்கும் சமாதி என்கிற நிலை ஏற்படுவதற்கு சற்று முன்பதாக மட்டுமே சுழுமுனை திறப்பதாக அறிய முடிகிறது. அதுவும் ஞானபிதாவின் கருணையால் சுழுமுனையை திறந்து ஜீவனை வெளியே சென்று விடாதபடியாக சிரசற்குள்ளே ஒடுக்கி வைத்து தந்துவிடக்கூடிய காரியத்தை ஞானவிதா செய்து கொடுக்கிறார்கள். முயன்றால் சுழுமுனையை திறக்க முடியும். ஆனால் அதற்கான கடுமையான பயிற்சி, கால ஓட்டம் நமக்கு ஒத்துழைப்பு தர வேண்டியது அவசியமாகிறது. இவையெல்லாம் கணிந்திருந்தால் நிச்சயமாக நம்மாலும் சுழுமுனையை திறந்து கொண்டு விட முடியும். அது முடியுமா முடியாதா என்பது குருமார்களுடைய சிந்தனையில் தான் இருக்கிறது. இதை பற்றி நாம் பெரிதாக கண்டறிந்து விட முடியாது. இதை சொல்லும்போது சிலருக்கு ஏன் முடியாது, என்னால் முடியும் என்று எண்ணம் தோன்றும். முடிந்தால் நல்லதே, சுழுமுனை திறந்து கொண்டு விட்டால் அது நலமாகவே இருக்கும். ஆனால் சுழுமுனை திறந்து விட்டால் அமிர்தம் இறங்கிவிடும். அமிர்தம் இறங்கிவிட்டால் மாற்றாரோடு வாயாடக்கூடிய எண்ணம் கூட இல்லாமல் போய்விடும். திகம்பரனாக தேசாந்திரியாக சுற்றிவிடக்கூடிய நிலை இருக்கும். எந்த விதமான பற்றுக்களும் இருக்காது. எல்லாமே நம்மை விட்டு அற்று போய்விடும், பேச்சு நின்றுவிடும். இவையெல்லாம் சுழுமுனை திறந்ததின் அடையாளமாக இருக்கும் என்று சித்தர் பெருமக்களுடைய பாடல் வாயிலாக நாம் புரிந்திருக்கிறோம். அடுத்தபடியாக சகோதரர் கேட்டிருந்த மற்றும் ஒரு கேள்வி, ஐயா, யோக சாதனத்திலே ஈடுபட்டு சமாதி என்கிற நிலையை அடையக்கூடிய ஒருவர் முன்பதாகவே தான் சமாதியாகக்கூடிய நேரத்தை தெரிந்து கொண்டு விட்டால் அது நலமாக இருக்குமே. ஏனென்றால் சில வேளைகளிலே சிலர் சமாதியான பிறகு அவருடைய உடலை ஏதாவது ஒரு காரணத்திலே ஒரு சிக்கலுக்கு ஆளாகி மருத்துவமனையிலே அவர் உயிரிழந்து விட்டால்
அது உடற்கூர் ஆய்வு என்று சொல்லக்கூடிய போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டிய நிலை, மருத்துவ ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய நிலை, இப்படியெல்லாம் ஏற்பட்டு அடுத்தபடியாக அவர் எங்கே அடக்கம் செய்வது என்பது புரியாமல் குழப்பங்கள் ஏற்பட்டு விடுகின்றன. இவற்றையெல்லாம் தவிர்ப்பதற்கு முன்னதாகவே அவர் தன்னுடைய நிலையை புரிந்து சமாதியாக போவதை சொல்லிவிட்டார் என்றால் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு விடலாம் தானே. ஆனால் இது பெரும்பாலருக்கு ஏற்படுவது இல்லையே, என்ன காரணம் என்று கேட்டிருக்கிறார். சரியான கேள்வி. நாம் பயின்று கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே சரியாக சிரத்தையோடு பயிற்சி செய்திருந்தால் நம்முடைய பயிற்சியின் வாயிலாக நம்முடைய ஜீவன் ஒழுக்கம் பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டதை நிச்சயமாக புரிந்து கொண்டு விட முடியும். மற்றபடியாக சித்த வித்யார்த்திகள் இணக்கமாக இருந்து ஒருவரோடு ஒருவர் தொடர்போடு இருந்து மாதத்தில் ஒரு நாளாவது கூடியிருந்து கூட்டு தியானங்கள் போன்றவற்றில் ஈடுபட வேண்டும். அப்படி செய்யும்போது ஒரு சித்த வித்யார்த்தி அடக்கம் பெற வேண்டிய நிலைக்கு வந்தான பிறகு சித்த வித்யார்த்திகளுக்கான அடக்கஸ்தலங்களிலே முறைப்படி சகோதர சித்த வித்யார்த்திகள் எடுத்து சென்று நிச்சயமாக அடக்கம் செய்து விடுவார்கள். இவையெல்லாம் நம்முடைய நடவடிக்கைகளை பொறுத்தே இருக்கிறது. நாம் எந்த அளவிற்கு சிரத்தையோடு இருக்கிறோமோ அந்த அளவிற்கு இந்த சிரமங்கள் சிக்கல்கள் நிச்சயமாக தீர்ந்துவிடும். மூன்றாவதாக சகோதரர் கேட்டிருந்த மற்றும் ஒரு கேள்வி. ஐயா, சுடுமனை திறந்து அமிர்தம் கசியும் என்று சொல்லி இருக்கிறீர்கள். ஒருவேளை எங்களுக்கு முயற்சியின் காரணமாக சுடுமனை திறந்து அமிர்தம் இறங்கிவிட்டால் அமிர்தம் இறங்கிவிட்டது என்பதை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது என்று கேட்டிருக்கிறார். இந்த கேள்விக்கான பதிலை நாம் பல பதிவுகளிலே சொல்லியிருக்கிறோம். ஏனோ சகோதரர் அவற்றை பார்த்திருக்கிறாரா என்பது தெரியவில்லை. அமிர்தம் என்பது புளிப்பும் இனிப்பும் கலந்ததான ஒரு சுவை கொண்டதாக இருக்கும். இங்கே போதைக்காக கள் என்று சொல்லக்கூடிய தென்னை மற்றும் பனையிலிருந்து இறக்கக்கூடிய அந்த திரவத்தை அருந்துபவர்கள் இருக்கிறார்கள். அந்த கள் போன்றதொரு சுவையிலே அந்த கல்லிலே கருப்பஞ்சாறு கலந்து நல்ல இனிப்பை கலந்திருந்தால் அது என்ன விதமான சுவையை கொண்டிருக்குமோ அது போன்ற சுவையோடு இருந்ததாக அதை அனுபவித்து சொன்ன பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய ஞானபிதாவும் கூட என்சான் பனையில் ஊறியிருக்கும் கல்லை அருந்த வேண்டும் என்று சித்தவேதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்சான் பனை என்பது மனிதனுடைய உடல். மனிதனுடைய உடலிலே இருக்கக்கூடிய தலைப்பகுதி ஆகிய அந்த ஒரு சாணுக்குள்ளே இருக்கக்கூடிய அமிர்தத்தை ஒருவன் இறக்கி உண்டான் என்றால் அந்த அமிர்தத்தின் சுவை என்பது இப்போது சொன்னது போல புளிப்பும் இனிப்பும் கலந்ததான ஒரு சுவையாக இருக்கும். அந்த அமிர்தம் கசிந்து இறங்கிய பிறகு போதை போன்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். மயக்கம், கிறுகிறுப்பு ஆகியவை இருக்கும். நாம் என்ன செய்கிறோம் என்பது தெரியாதபடியாக ஒரு உன்மத்தமான பித்து பிடித்த ஒரு நிலை அந்த யோகிக்கு ஏற்பட்டுவிடும். இதை லகிரி என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த லகிரி என்கிற போதை உணர்வு என்பது ஏற்பட்டுவிடும். இதுவே அமிர்தம் கசிந்ததற்கான அடையாளம் என்பதாக சித்தர் பெருமக்களுடைய நூல்கள் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இவற்றையெல்லாம் அனுபவத்திலே பார்க்கும்போது மட்டுமே இது எந்த அளவிற்கு உண்மை என்பதை நாம் நேரடியாக ஏற்றுக்கொள்வோம். மற்றவர்கள் எத்துணை சொல்லியிருந்தாலும் நாமே நேரடியாக அனுபவத்திலே அதை சுவைக்காத வரையிலே அவையெல்லாம் பொய் என்பதாகவே நமக்கு தோன்றி கொண்டிருக்கும். நல்லது. சகோதர சகோதரிகளே, இந்த பதிவிலே சகோதரர் கேட்ட மூன்று கேள்விகளுக்கான பதிலை பார்த்திருக்கிறோம். நம்பிக்கையோடு யோக சாதனம் பழகினால் நிச்சயமாக உத்தம குருமார்களாக இருக்கக்கூடிய, சத்குருமார்களாக இருக்கக்கூடிய ஞானபிதாவை போன்ற சித்தர் பெருமக்களுடைய ஆசையின் மூலமாக சுழுமனை திறப்பதும் அமிர்தம் கசிப்பதும் ஜீவசமாதி என்பது கிடைப்பதும் சாத்தியமே என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொளி காட்சியிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.